வெல்கம் யூவர்ஸ். இன்றைக்கி நம்ம எந்த மாதிரியான கேஸை பார்க்க போகிறோம் அப்படின்றத கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எஃபிஐயாலேயே சால்வ் பண்ண முடியாத இந்த கேஸை தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அன்சால்வ்டு கேஸ் லிஸ்ட்லேயே இந்த மாதிரியான ஒரு மோசமான கேஸை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படின் தான் சொல்லணும். இந்த கொலையை செஞ்ச நபரை கண்டே பிடிக்க முடியலாம், பார்த்துக்கோங்களேன். ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்காம தன்னோட குற்றத்தை ரொம்பவே சரிவர செஞ்சுருக்காரு. ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்காம ரொம்பவே சுத்தமாக செஞ்சுருக்காருன்னு தான் சொல்லணும். நான் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணதில் இருந்தே ஒரு நபர் அவர் இவர்னு தானே பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அந்த கொலையை யார் செஞ்சதுனே தெரியாத அளவுக்கு பக்காவாக செஞ்சுருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனால் இப்போ காலகட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஏலியன் செஞ்ச கொலை அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஒரு சிலர் இது கோஸ்ட் செஞ்ச கொலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பரவலான கட்டுக்கதைகள் ரொம்பவே அதிகமாகவே இருந்திருக்கு இந்த கேஸில். அப்படி யாரை இந்த மாதிரி கொலை செஞ்சுருக்காங்க, எப்படி நடந்திருக்கு இந்த கொலை, எதனால் நடந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் தான் என்னோடய மோட்டிவேஷனுக்கு ஸ்டெப்பாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே விவஸ், நாம் இப்போது கேஸ்குள்ளே போகலாம். இந்த பொண்ணோட பேர் தான் பிளாக் டாலியா. இது வந்து பெட் நேமாக வச்சுருந்துருக்கிறாங்க. அதுவும் இந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த பொண்ணுக்கு வச்ச பேர் தான் பிளாக் டாலியா. ஒரிஜினல் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா எலிசபெத் ஷார்ட். 1924 இந்த பொண்ணு அமெரிக்காவில் பிறந்து நல்ல மாதிரி வளரவும் செஞ்சுருக்கா. அந்த பொண்ணுக்கு எல்லாத்தையும் மாதிரியே நாம் லைஃப்பில் நல்ல அச்சீவ்மெண்ட்டில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சிருந்துருக்கா. அவளுக்கு தகுந்த மாதிரியே ஹாலிவுட்டில் இருந்து சான்ஸ் தேடி அலையவும் ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணு தான் வீட்டோட கடைக்குட்டியாகவும் இருந்திருக்கா. இவளுக்கு ஒரு அக்காவும் இருந்திருக்கிறா. இந்த மாதிரி சின்ன குடும்பத்தில் பிறந்து வளர்கிறாங்க எலிசபெத் ஷார்ட். குடும்பத்தை விட்டு வெளியே வந்து ஹாஸ்டலில் தங்கி தன்னோட லைஃப்பை நல்ல ஒரு வெல் செட்டில்டாக கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சாதாரண பெண் தான் எலிசபெத். இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கவே கூடாதுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு மோசமான சம்பவம் நடக்குது ஜனவரி 15 அப்போது. எலிசபெத் ஷார்ட் வாழ்ந்துட்டு இருந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் அப்படின்றத கேட்டிங்கன்னா, 2nd World War முடிவடைந்த காலகட்டம். 1947 ஜனவரி 15 அன்னைக்கு மார்னிங் ஒரு அழகி போட்டி நடக்கிறதுனால அந்த இடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வரவும் செய்கிறாங்க. வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா, தன்னோட அக்கா தன்னை பார்க்கறதுக்கு ஒரு காஃபி ஷாப்பில் வெயிட் பண்ணுறதாகவும், அவரை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்றதுக்காகத்தான் எலிசபெத் ஷார்ட் அவங்க அக்காவை தேடி அந்த காஃபி ஷாப்புக்கு போகவும் செய்கிறாங்க. அக்காவை தேடி காஃபி ஷாப் போன எலிசபெத் ஷார்ட் என்ன ஆனாங்க அப்படின்றத கேட்டிங்கன்னா, 1947 20 டேட்டில் தான் மறுபடியும் கிடைக்கிறாங்க. அதுவும் எந்த மாதிரி ஒரு கோலத்தில் கிடைச்சாங்க அப்படின்றத கேட்டிங்கன்னா ரொம்பவே ஷாக்காக தான் இருக்கும். தன்னுடைய அக்காவை பார்க்கறதுக்காக எலிசபெத் ஷார்ட் எங்கே போகிறாங்கன்னா, லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கக்கூடிய பில்ட்மோர் ஹோட்டலுக்கு தான் போகிறாங்க. ஆனால் இவங்க உடல் எங்கே இருந்தது அப்படின்றத கேட்டிங்கன்னா, லீமர்ட் அப்படின்ற பார்க்கில் தான் இருந்திருக்கு. அந்த பார்க்கு பக்கமாக வாக்கிங் போயிட்டுருந்த ஒரு பொண்ணு தான் அந்த உருவத்தை பார்க்குறாங்க. ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த உருவத்தை பார்த்து ரொம்பவே ஷாக்காகவும் செய்கிறாங்க. ஏன்னா ரொம்பவே வெள்ளையாக இருக்கக்கூடிய அந்த உருவம் பாதி பாதியாக வெட்டப்பட்டிருந்திருக்கு. நாம் பார்க்கறது உண்மையாக மனிதன்தானா அப்படின்றத செக் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால கிட்ட போய் பார்க்கவும் செய்கிறாங்க. அவங்க தூரத்தில் இருந்து பார்க்கும்போது ஒரு பொம்மை அப்படின்னு தான் நினச்சிருக்காங்க. கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு இளம் பெண்ணோட உடல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க. அதை பார்த்து ரொம்பவே ஷாக்கான அந்த பொண்ணு என்ன செய்கிறாங்கன்னா, இமீடியேட்டாக 911 ஃபோன் பண்ணவும் செய்கிறாங்க. ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் செய்கிறாங்க. உடனடியாக அந்த இடத்துக்கு வரக்கூடிய போலீஸ் என்ன செய்கிறாங்கன்னா, கூடவே தடயவியல் நிபுணர்களையும் கூட்டிகிட்டு வரவும் செய்கிறாங்க. எலிசபெத் ஷார்ட்டோட உடலை பார்த்த போலீஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு மோசமான கொலையை என் வாழ்நாள் முழுக்க பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, அந்த பொண்ணோடைய உடல் 2 பாகமாக வெட்டப்பட்டிருக்கே தவிர கீழே எங்கேயும் பிளட் கரை இல்லைன்னு சொல்லியிருந்திருக்கிறாரு. எலிசபெத் ஷார்ட்டோடைய உடலில் பல பாகங்களில் வெட்டுக்காயம் ஏற்பட்டிருக்கு. அதுவும் இல்லாத ஒரு குறிப்பிட்ட சதையை கட் பண்ணி எடுக்கவும் செஞ்சுருக்கிறாங்க.
எலிசபெத் ஷாட் அப்படின்ற பேர் இந்த நிமிஷத்தில் இருந்து தான் பிளாக் டாலியா அப்படின்னு மாறவும் செஞ்சுருக்கு. ஏன்னா இவங்க இறுதியாக பிடிச்ச ஃபோட்டோவில் தான் இவங்க பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருந்துருக்கிறாங்க. அப்போ ரொம்பவே அழகாக இருக்கிற அந்த ஃபோட்டோவுக்கு பேர் வச்சுருக்காங்க, அதுதான் பிளாக் டாலியா. இந்த பிளாக் டாலியோட உடம்புல இருக்க குடல்கள் அத்தனையுமே வெளியே எடுத்து மறுபடியும் உள்ளே திணிச்சிருக்கிறான் அந்த அக்யூஸ்ட். அது மட்டும் கிடையாது, பிளாக் டாலியாவோட வாயை காது வரைக்கும் கிழிச்சும் வச்சிருந்துருக்கிறான். பிளாக் டாலியாவோடைய தலையில் ஊங்கி அடிக்கவும் செஞ்சுருந்துருக்கிறான். இந்த மாதிரி பல வன்முறைகளை அனுபவிச்சிருக்கான். கடைசி நேரத்தில், தன்னோட வாழ்க்கையோட கடைசி நேரத்தில் இந்த பொண்ணு பட்ட துயரத்தை வெளியே சொல்கிறதுக்கே முடியாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமான சித்திரவதையை அனுபவிச்சிருந்துருக்கா. இத்தனை சித்திரவதையும் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி அவளுடைய கையும் காலும் கட்டப்பட்டிருந்திருக்கு அப்படின்றதையும் போஸ்ட்மார்ட்டத்தில் கண்டுபிடிக்கவும் செய்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது ஒரு வகையான ஃபிங்கர் பிரிண்ட்டும் போலீஸ்க்கு கிடச்சிருந்திருக்கு. அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை மற்ற அக்யூஸ்டு கூட கம்பேர் பண்ணி பார்க்கவும் செய்கிறாங்க. ஆனால் ஒரு நபர்கள் கூட மேட்ச் ஆகவும் செய்யலை. அது மட்டும் கிடையாது, பிளாக் டாலியா கிட்ட கான்டாக்டில் இருந்த அத்தனை பேர்த்துக்கிட்டையும் என்கொயரி நடந்திருக்கு. அத்தனை பேர்த்தையும் விசாரிக்கவும் செய்கிறாங்க போலீஸ். ஆனால் யாரோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டோட மேட்ச் ஆகவே இல்லை. இந்த சமயத்தில் தான் கேஸை இன்னும் சூடு எடுத்துகிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவும் செய்யுது. அதுதான் பிளாக் டாலியா கொலை செஞ்ச அந்த நபர் ஒரு லெட்டர் ஒன்று போடுறான். அது மட்டும் கிடையாது, ஒரு பார்சலும் கொடுக்குறான். அந்த பார்சலில் இதுதான் பிளாக் டாலியாவோட ட்ரெஸ், இதுதான் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பிளாக் டாலியாவோட பர்த் சர்டிஃபிகேட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸை கொடுக்கவும் செய்கிறான். இதை வாங்குகிற போலீஸ் அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குதா அப்படின்றத சர்ச் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு இடத்துலையும் ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்கவே இல்லை. அந்த அளவுக்கு சுத்தமாக இருந்திருக்கு. அந்த திங்ஸ் ஒவ்வொன்றையும் பெட்ரோலில் க்ளீன் பண்ணி தான் கொடுத்துருந்துருக்கிறான். இந்த நியூஸ் வெளியே வந்து பப்ளிக்கில் நிறைய பேர்த்துக்கிட்ட பரவ ஆரம்பிக்க மிக்க, இதை நான் தான் செஞ்சேன், இந்த குழையை நான் தான் செஞ்சேன்னு நிறைய பேர் வரவும் செஞ்சுருந்துருக்கிறாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண போலீஸை அவங்களையும் விட்டு வைக்கல. என்னென்ன டீட்டெயில் கொடுக்குறாங்களோ அத்தனையும் இந்த பொண்ணோட மர்டரோட கம்பேர் பண்ணியும் பார்க்குறாங்க. ஆனால் யாரோட டீட்டெயிலும் செட் ஆகலை. இப்போ சொல்லுங்கள் நீங்கள், இந்த கொலையை யார் செஞ்சுருப்பா? அதுவும் இவ்வளோ அக்யூரட்டாக செஞ்சுருக்காங்கன்னா யாரால் முடிஞ்சிருக்கோ? இதை போலீஸும் யோசிச்சு பார்த்துருக்காங்க. ஒரு வேளை டாக்டரேட் படித்தவங்க யாராவது இந்த வேலையை செஞ்சுருப்பாங்களா அப்படின்னு யோசிக்கவும் செய்கிறாங்க. அவங்க யோசிக்கிறதுக்கு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா, அந்த டாலியாவோட உடம்புல பட்ட ஒவ்வொரு வெட்டுக்காயமும் அக்யூரட்டாக பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட மெஷர்மெண்ட்டில் பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, டாலியாவோட வாயை கிழிச்சான் இல்லையா, அதுக்கோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கிளாஸ்கோ ஸ்மைல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேரும் இருந்திருக்கு. இப்படி ரொம்பவே எமோஷ்னலோட இவ்வளோ கொடூரமாக கொலை செஞ்ச நபர் யாராக இருக்க முடியும்? டாலியாவோடைய மர்டர் கேஸை 1947 இருந்து 2023 வரைக்கும் ஒருத்தரால் கூட சால்வ் பண்ண முடியல அப்படின்னா இந்த கேஸ் எந்த அளவுக்கு அக்யூரட்டாக இருந்திருக்குன்றத நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு கொலையை, கொடூரமான கொலையை யார் செஞ்சுருப்பாங்கன்ற ஒரு கேள்வியை போலீஸ் வச்சப்போ மக்கள் சொன்ன பதில் தான் ஏலியனாக இருக்கும் இல்லை கோஸ்டாக இருக்கும் அப்படின்னு பல கதைகளை சொல்லவும் ஆரம்பித்தாங்க. ஆனால் இதை அக்யூரட்டாக சொல்லணும்னா இதை மனுஷன்தான் செஞ்சுருந்துருப்பான். அதுவும் பெட்ரோல் எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், எப்படி நம்ம வெட்டணும் அப்படின்னு எல்லா விஷயமும் கற்றுக்கிட்ட ஒரு நபரால் தான் முடிஞ்சிருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த டாலியாவோட உடலை கொண்டுட்டு வந்து போட்டுட்டு போன டயர் தடமும் இருந்திருந்திருக்கு. இந்த கேஸில் யார் அக்யூஸ்டுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவோட க்ரைம் சீன் ஃபோட்டோ பார்க்கணும் உங்களுக்கு அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் போய் என்னோடய வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ கொடுத்துருங்க. என்னோடய வீடியோவில் போடக்கூடிய எல்லா க்ரைம் சீன் ஃபோட்டோஸையும் அதில் தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இமீடியட்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே விவஸ், நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு அன்சால்வ்டு கேஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான கேஸை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுலையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோவை சீக்கிரம் போட ஆரம்பிக்கிறேன். ஓகே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான் பீகர் சிங், தமிழ் வாய்ஸ்.